இந்த ஐபிஎல்ல வந்து ஃபெனட்டிக் வார் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம ஜெயண்ணா வந்து சிக்மா மேல் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. Yeah, actually, before that, I won't play cricket. I love cricket only. I only watch cricket. After that, only I... ஸ்டார் நெட்ஒர்க்கில் என்னங்க பாட்டு போடுறாங்க ஐபிஎலுக்கு. நாங்கள் அந்த காலத்தில் செட் மேக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது போட்டாங்க பாருங்கள் ஒரு பாட்டு. அப்புறம் செட் மேக்ஸில் இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி அந்த ப்ரொமோஸ் எல்லாம் போடுவாங்க, 10 செகண்ட் தான் போடுவாங்க. சிம்பிளாக இருந்தாலும் தரமாக இருக்கும். T20 DLF IPL opening match Chennai Super Kings versus Kolkata Knight Riders Friday 8th April 6 p.m. live only on Max. வால் கேவல நிம்மதியா போச்சு. IPL னா ஞாபகம் வருது வந்து ஃபர்ஸ்ட் ஆனுவல் எக்ஸாம் லீவு, இன்னொன்னு வந்து மாம்பழம். அதாவது மாம்பழத்தை வெட்டி தனியாக சாப்பிட்றது, இல்லைனா அதை வந்து சாப்பாடோடு வச்சு சாப்பிட்டுட்டே வந்து மேட்ச் பார்க்குறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸ் பேப்பர்லேருந்து ஐபிஎல் ஷெடியூலெலாம் எடுத்து எந்த நியூஸ் பேப்பரில் ஒரு 4-5 நியூஸ் பேப்பர் ரிசர்ச் பண்ணி எந்த நியூஸ் பேப்பரில் வந்து அந்த டிசைன்ஸ் எல்லாம் அழகாக இருக்கோ அதை அப்படியே கட் பண்ணி எடுத்து வாலில் ஒட்டுறது. அப்புறமா கரெக்டாக அந்த ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சோடனே ஃப்ரெண்ட்ஸோட காலில் போயிட்டு ஃபுல்லாக கிரிக்கெட் விளையாட்டு ஈவினிங் இல்லை நைட்டாக வந்துட்டு மேட்ச் கரெக்டாக ரெடியாக உட்காந்து மேட்ச் பார்க்குறது. வாழ்க்கை எவ்வளோ நிம்மதியாக போச்சு. ஸோ அந்த பருவம்லாம் எவ்வளோ வந்து ஒரு ஜாலியான பருவம் இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்களும் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கனெக்ட் ஆகும். உங்கள் டேட்டாக்கும் டைமுக்கும் எந்த ஒரு பங்கமும் விளைவிக்காது அப்படின்றத வந்து தெரிவிச்சுக்கிறோம். இந்த விஷயம்லாம் கனெக்ட் ஆகலன்னா இந்த வீடியோவும் கனெக்ட் ஆகாது, நீங்கள் பார்க்குறதும் வேஸ்ட்டு. ஸோ வீடியோக்குள்ளே போகும். டிஎல்எஃப் ஐபிஎலோட லோகோ வந்து பள்ளி பருவத்தெல்லாம் வந்து ஞாபகப்படுத்துதுப்பா. டேய் டிஎல்எஃப் ஐபிஎல் பார்த்தியாடா? ஏய் டிஎல்எஃப் ஐபிஎல் பார்த்தேன்டா. நல்லா இருந்துச்சாடா? உப்ராஞ்சரா. ஓகேடா. ஹலோ எவ்ரிவன், டிஎல்எஃப் இது வந்து ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி. இது வந்து ஃபஸ்ட்டு 5 வருஷத்தோட ஐபிஎல். அது வந்து 2008 2012 வரைக்கும் இருக்க ஐபிஎல்லை மொத்தம் 40 கோடி கொடுத்து அதோட டிவி ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்ககிட்டருந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெப்சி வந்து வாங்கியிருக்காங்க. பெப்சி வந்து கிட்டத்தட்ட 396 crores கொடுத்து 2013-17 வரைக்கும் உள்ள ஐபிஎலோட டிவி ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, பிரச்சனையானதான் ஒரு பிரச்சனை என்னென்னா, 2015 நம்ம அந்த ஸ்பாட் ஃபிக்ஸிங்கு அந்த விஷயங்கள்லாம் மாட்டும்போது பெப்சிக்கு வந்து பயம் வந்துருச்சு. இனிமேல் நம்ம ஐபிஎல் கூட அசோசியேட் ஆனால் ஏதாச்சும் விதத்தில் நம்மளோட பிராண்டு பேர் வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஸ்பான்சர்ஷிப் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து விவோ வந்து வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஐபிஎலுக்கு ஒரு மேட்சோட டிவி ரைட்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 57.5 crore கிட்ட வந்து வருது. ஸோ 2012 ஐபிஎல்லேருந்து இப்போ 2023 ஐபிஎல்லே வந்துருச்சு. கிட்டத்தட்ட வந்து 10 வருஷம் வந்து ஆயிடுச்சு. ஐபிஎல்லே வந்து 2 எக்ஸ்ட்ரா டீம் வச்சு ஒரு 10 டீம் வந்து டெவலப் ஆகி போயிட்டாங்க. ஆனால் நான் இன்னுமே 2012 இருக்க மாதிரி தான் இருக்கேன், டெவலப்பே ஆகலை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே வந்து மறக்காம வந்து கமெண்ட். சின்ன வயசுலாம் நீங்கள் இந்த ஐபிஎல் பார்க்கும்போது இந்த மூவி ஸ்டார்ஸ் எல்லாம் அதிகமாக வருவாங்க, அடிக்கடி இந்த மூவி ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து காட்டுவாங்க. என்னங்க நீங்கள் இங்கே இருக்கீங்கன்ற மாதிரி நிறைய ஃபேமஸான மூவி ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். அப்போது கிரிக்கெட் ஃபேனா என்ன இப்போ பார்த்தாலும் மூவி ஸ்டார்ஸே காட்டுறாங்க, நம்ம மேட்ச் பார்க்க தானே வந்தோம். என்னடா இது, வசனமே புரியலை. குழுப்ப போகிறேன் வந்துருக்காரு, சிந்தா, ஷாருக் கான் அவங்க எல்லாம் எல்லா ஐபிஎல் சீசனுக்கும் வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த டைம்ல, அதாவது ரொம்ப சின்ன வயசுல, ரொம்ப ஐபிஎலோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எல்லாம் பார்க்கும்போது நிறைய ஸ்டார்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். தீபிகா படுகோன் வந்திருக்காங்க, பிரியங்கா சோப்ரா வந்திருக்காங்க, கேத்ரினா கைஃப் வந்திருக்காங்க, அக்ஷய்குமார் வந்திருக்காங்க, அப்புறம் நம்ம விஜயண்ணா வந்திருக்காப்ல, அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல. அப்புறம் எதுக்கெடுத்தாலும் அப்புறம் இன்னொருத்தர் முக்கியமான ஒருத்தர், அதாவது சிஎஸ்கே ஓட 12th ஆள்னு கூட வர சொல்லலாம். அவரோட ட்ரம்ஸ் பீட்ல அப்படியே அந்த சேப்பாக்கே வந்து லிஃப்ட் பண்ண வைப்பாரு. அதாவது ட்ரம்ஸ் சிவமணி, அப்புறம் விஜயன்னா ட்ரம்ஸ் சிவமணி எல்லாம் சேர்ந்து ட்ரம்ஸ் சிவமணி வாசிக்க விஜயன்னா ஆட அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் இன்னுமே சம வைபா இருக்கும். மேட்ச் பார்த்து முடிச்சுட்டு அந்த ஒரு செலிப்ரேஷனும் பார்க்க, அதாவது 1+1 ஆஃபர் மேட்சும் செம்ம ஜாலியா இருக்கும். இந்த சைடு வந்து ஸ்டார்ஸுமே வந்து செம்ம என்டர்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அந்த டைம் இருந்துச்சு. அப்புறம் மறக்கவே முடியாத ஒண்ணு, நம்ம ஜெயண்ணா வந்து சிக்மா மேல் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. அதாவது அந்த மேட்ச் நான் பார்க்கல, ஆனா அப்புறமா வந்து அந்த வீடியோ வந்து சென்ட் பண்ணாங்க. நம்மால தான் வந்து பிரேம்ஜிக்கே வந்து இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தவராச்சே, எப்படி ஒருத்தவங்க வந்து பேசும்போது அப்படியே சும்மா விடுவாரு அப்படின்னு பார்த்தா அந்த ஆங்கரே அசர்ற அளவுக்கு வந்து பேசியிருப்பாரு. Yeah, actually, before that, I won't play cricket. I love cricket only. I only watch cricket. After that, only I play and I practice that. After that, I love that. Jumping.
ஐபிஎல்லையும் அந்த செட் மேக்ஸையும் வந்து பிரிக்கவே முடியாத ஒரு விஷயம். நான் எப்பெல்லாம் ஐபிஎல் நினைக்கிறேனோ அந்த செட் மேக்ஸ் வந்து ஞாபகம் வராமல் இருக்கவே இருக்காது. அது அப்படியே வந்து ஒரு செத்தோசை மாதிரி, ஒரு ரெட்டை வாழைப்பழம் மாதிரி அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஐபிஎல் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்ட்ரா இன்னிங்ஸ் டி ட்வெண்ட்டி ஒன்று போடுவாங்க பாருங்களேன், அதில் வந்து ஒரு வைப் இருக்கும் பாருங்கள். அந்த வைப் இப்போ எந்த ஷோலையுமே இருக்காது. நவ்ஜோத் சிங் சித்து அவர் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பார், அப்புறமா அஜய் ஜடேஜா ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பார் அந்த எக்ஸ்ட்ரா இன்னிங்ஸ் டி ட்வெண்ட்டியில். அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக அந்த பாட்டு, சியர் லீடர்ஸ் ஆடுறது, ட்ரம்ஸ் வந்து அடிக்கிறது, நிறைய ஜோக்ஸ் வந்து மாற்றி மாற்றி சொல்கிறேன்னு சொல்லி ஒரே வந்து வைப்பாக இருக்கும். அதாவது ஐபிஎல் வந்து என்டர்டெயின்மெண்ட் வந்து 8 மணிக்கு தான் தொடங்குதுன்னா வந்து 7 மணிக்கே வந்து உங்களை எப்படியெல்லாம் வைப் ஆகுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி வைப்பாக ஜாலியாக தான் இருப்பாங்க. அப்புறம் அந்த ஆங்கர்ஸ் கௌரவ் கபூர், சமீர் கோச்சர், அப்புறம் அர்ச்சனா விஜயா, என்னங்க மாயத்திலங்கரெல்லாம் அர்ச்சனா விஜயா கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்கள் சார்? ரொம்ப சார், ரொம்ப தான் அது, ரொம்பதான். நான் என்ன ஸ்ரீதேவி நான் சொன்னேன், அர்ச்சனா விஜயாவை ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அவங்க ஜேர்னி அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு இதில். ஃபஸ்ட்டு அவங்க ஐபிஎல் அவங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் வந்து கொடுத்த போது அவங்கள வெறும் அந்த கிளாமர் குவஷனுக்காக மட்டும்தான் அவங்கள உள்ள அந்த பேனல் ஆங்கர்ஸ் பேனலில் ஆட் பண்ணாங்கன்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி மட்டுமே வெளியே தெரியப்படக்கூடாது, எனக்குமே ஒரு நல்ல கிரிக்கெட் நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நான் வெளியே காமிக்கணும்னு சொல்லி அவங்க அதை உடச்சி அவங்களுக்குன்னு ஒரு ஜேர்னி கிரியேட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அந்த லாஸ்ட்டு செட்மேக்ஸ் கிட்ட ஐபிஎல் வந்து இருந்துச்சுல்ல, அது வரைக்குமே செட்மேக்ஸோட ஒன் ஆஃப் தி எலைட்டு ஆங்கர்ஸாக வந்து அவங்க வந்து இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஜேர்னி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போலாம் ஸ்டார் நெட்ஒர்க்கில் என்னங்க பாட்டு போடுறாங்க ஐபிஎலுக்கு, நாங்கள் அந்த காலத்தில் செட்மேக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது போட்டாங்க பாருங்கள் ஒரு பாட்டு, சாம்பிள் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் செட் மேக்ஸில் இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி அந்த ப்ரொமோஸ் எல்லாம் போடுவாங்க, 10 செகண்ட் தான் போடுவாங்க, சிம்பிளாக இருந்தாலும் தரமாக இருக்கும். T20 DLF IPL opening match, Chennai Super Kings versus Kolkata Knight Riders, Friday 8th April 6 PM, live only on Max. Extra innings T20 DLF IPL, Deccan Chargers versus Chennai Super Kings, live today at 7:30 PM, only on Max. வாழ்க்கை எவ்வளவு நிம்மதியா போச்சு. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம், அதாவது இந்த ஃபெனடிக் வார் இல்லாம IPL வந்து கிடையாது. இந்த ஐபிஎல்ல வந்து ஃபெனடிக் வார் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருமே குழந்தையாக மாறிவிடும் தருணம் தான் இந்த 2 மாசமும். பசங்க பொண்ணுங்க இதுக்கு வந்து இந்த ஜெண்டர் பயாஸ் எல்லாம் கிடையாது, எல்லாருமே குழந்தையாக மாறி ஒரு ஒருத்தருக்கு பிடிச்ச டீமை சப்போர்ட் பண்றது, எதிர் டீமை வந்து ஃப்ரெண்ட்லி பேண்டர் பண்றது, அதெல்லாம் நடக்கும். அந்த மீம்ஸ் வந்து அப்படியே பறக்கும், ஷேர் ஆகிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு மேட்ச் ஜெயிச்சோன்னு தோத்தோனே வந்து அந்த மீம்ஸுக்கு வந்து என்ன நம்ம ரிப்ளை, இப்போ நம்ம ரிசீவிங் சைடில் தோக்கிற சைட்ல இருந்தா எப்படி ரிப்ளை பண்ணலாம், எப்படி வந்து பிளாக் பண்ணலாம், எப்படி வந்து முட்டு கொடுக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்போம். அதே மாதிரி ஜெயிச்ச சைடில் இருந்தால் அப்படியே ஃபோனை போட்டு அப்படியே ஒரு மாதிரி திமுறா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 மாசமும் அந்த ஃபன்னுக்கு வந்து ஒரு குறை இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஐபிஎல் பேண்டர்னு சொன்னோன்னே எனக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வருது, நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது. பட் ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன் பாருங்க. இது வந்து 2018 ஒரு ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோன்னு நினைக்கிறேன். அப்போது 2018 ஃபஸ்ட்டு மேட்ச்சு சிஎஸ்கே விசஸ் மும்பை மேட்ச்சு, சிஎஸ்கே வந்து 2 வருஷம் பேன் கழித்து திருப்பி வர அந்த மேட்ச். ஸோ அந்த மேட்ச் வந்து எல்லாருமே எங்கள் கிளாஸில் எப்படின்னா 14 பேருமே வந்து சிஎஸ்கே பாய்ஸ் வந்து 14 பேர், 14 பேருமே சிஎஸ்கே ஃபேனு, ஒரே ஒரு எம்ஐ ஃபேனு மட்டும் ஒரு பையன் தான். பெட்டெல்லாம் கட்டியாச்சு, ஏ இன்றைக்கி பார்த்தோன்னா இன்றைக்கி சிஎஸ்கே ஜெயிக்கொண்டா. வீட்டுக்கு போய் இந்த மேட்சை பார்க்குறோம், மும்பை ஏதோ ஒரு 140 150 கிட்டே அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி சிஎஸ்கே பேட்டிங் ஆடுது, பார்த்தீங்கன்னா ஓவருக்கு ஒரு விக்கெட் ஐயோ அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஆள் எம்ஐ ஃபேன், அவர் வந்துட்டு ஃபுல்லாக மீன்ஸாக இறக்குறான், ஸ்டேட்டஸாக போடுறான். சுகர் கேன்னா மாண்டியா, மும்பை இந்தியன்ஸ்க்கு பாண்டியா. உங்க வீட்டுல எந்த ஃபேன் நல்லா இருக்கும், எந்த ஃபேன் நீ தூக்க மாட்டேங்கிறன்ற அளவுக்கு நம்மள வந்து ஒரு மாதிரி ஒரு மன உளைச்சல் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். டேய் அங்க என்னடா மேட்ச்ல தடவின இருக்கீங்க, பாவமா இருக்குடா உங்களை பார்த்தாலே, வயசான காலத்துல ஏன்டா இப்படி பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜெயிச்சிட்ட அப்புறம் நம்ம என்ன விடுமா அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து இவனுக்கு வந்து கால் அடிச்சேன்.
அந்த குமார் கால் பண்றா. அந்த ஒரு நிமிஷம் பெரிய இது மாதிரி பேசலாம் பாரு, இப்ப செய்யறோம் பாரு. அவங்க கால் வீட்டுல வந்து ஒரு மேட்ச் பார்க்கும் போது எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த மேட்ச் ஃபுல்லா அந்த மேட்ச் குள்ள போய் இன்வால்வ் ஆகி பாக்குறது எங்களோட மென்டல் ஸ்டேட்டே வந்து பெட்டர் ஆகுதுன்னு வேணா வச்சுக்கோங்களேன். நம்ம ஊர்ல இந்த கம்மா மட்டும் இல்லைன்னா ஐபிஎல் வந்து வெறும் டேலண்ட்ஸ் மீட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் கிடையாது, எங்களை மாதிரி பாவப்பட்ட பசங்க பொண்ணுங்க, அங்கிள் ஆன்டிஸு, வயசானவங்க, சின்ன குழந்தைங்க இவங்கெல்லாம் மீட் பண்ணுற ஒரு ஜாலி தான் ஐபிஎல்.